ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேத்தமெட்டிக்ஸ் குயின் யூடியூப் சேனல். டெட் எக்ஸாம் எழுத போகிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, டிஎன் டெட் மேத்ஸ் பேப்பர் 2 மாடல் குவஷின்ஸில் வந்து வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இது வந்து வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட செகண்ட் பார்ட்டுன்னு கூட சொல்லலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். த வேரியன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 13 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 13 நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எப்படி இருக்கும் நமக்கு? நேச்சுரல் நம்பர் நமக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும். நேச்சுரல் நம்பர்னால் தமிழில் இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா இந்த மாதிரி 13 வரைக்கும் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 13 நேச்சுரல் நம்பர்ஸோட வேரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் நேச்சுரல் நம்பர்ஸோட வேரியன்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக மெமரி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதுக்கு என்ன ஃபார்முலானா, என் ஸ்கொயர் மைனஸ் 1/12. ஈஸியான ஃபார்முலா தான். என் ஸ்கொயர், இங்கே இருக்கிற எண்ணை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஒன்னோட சப்ராக்ட் பண்ணிவிட்டு 12 டிவைட் பண்ணணும். இதுதான் நமக்கு வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா. வேரியன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு இதுதான் ஃபார்முலா, என் ஸ்கொயர் மைனஸ் 1/12, சரியா? இப்போ இதுலேருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. இதே க்வெஸ்சனுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்கன்னா நம்ம என்ன செய்வோம், வேரியன்ஸுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ என் ஸ்கொயர் மைனஸ் 1/12, அதாவது வேரியன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஐ மீன் வேரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வேரியன்ஸ் கிடைக்கும், சரியா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணும் அப்படின்னாக்க ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், வேரியன்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இந்த ரெண்டு கான்செப்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த ஃபார்முலா கண்டிப்பாக முக்கியம். என் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வேரியன்ஸ் கேட்டாங்க அப்படின்னாக்க வேரியன்ஸ்னால் ஸ்கொயர் ரூட் வராது, அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா ஸ்கொயர் ரூட் வரும், அவ்வளவுதான். ஃபார்முலா என்னது நமக்கு, என் ஸ்கொயர் மைனஸ் 1/12, அவ்வளவுதான். இப்போ க்வெஸ்சனில் வேரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஸோ வந்து ஸ்கொயர் ரூட் வராது, சரியா? எத்தனை நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க, 13 நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், என் இருக்க இடத்துல 13 சப்ஸ்டியூட் பண்ணுமா? ஸோ 13 ஸ்கொயர் மைனஸ் 1/12 வரும். 13 ஸ்கொயருங்கிறது 169 மைனஸ் 1/12 வரும். ஸோ 168/12 கேன்சல் பண்ணோன்னா 14 அப்படின்னு கிடைக்கும், அவ்வளவுதான். இதுதான் நமக்கு வேரியன்ஸோட ஆன்சர். எங்கே ஆன்சர் இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்க ஆன்சர் 14. இப்போ சப்போஸ் இதே க்வெஸ்சனே வந்து எனக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வேரியன்ஸ்க்கு ரூட் எடுக்கணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14. எப்படி மேடம் ரூட் எடுக்கிறது? ரூட் எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் கேல்குலேட்டர் அலவுடு கிடையாது. அதே மாதிரி லாங் டிவிஷனில் நம்ம ரூட் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ரொம்ப லென்த்தியாக போகும், அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ரூட் 1 வேல்யூ 1 உங்களுக்கு தெரியும், ரூட் 4 வந்து 2 தெரியும். இதெல்லாம் வந்து பேசிக் கான்செப்ட், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான் இல்லையா. ரூட் 25 வரைக்கும் எழுதிக்கோங்க, 5. இப்போ இதுக்குள்ளே இந்த ரூட் 14 எங்கே வரும்னு பாருங்கள். ரூட் 14ங்கிறது இது ரெண்டுத்துக்குள்ளே தான் நமக்கு லை ஆகும் இல்லையா. ரூட் 9 ரூட் 16 நடுவில் தான் ரூட் 14 வரும். அப்போ ஆன்சர் நமக்கு எதுக்கு நடுவில் தான் வரும், 3-4 நடுவில், அதாவது 3.something அப்படின்னு தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் 16 இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன வரும் நமக்கு, ரூட் 15 வரும், அதுக்கப்புறம் தான் ரூட் 14 வரப்போகுது இல்லையா. அதனால இப்போ இந்த 4 இதுக்கு முன்னாடி ஒரு 3.8 வரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வந்து 1 கேப் இருக்கிறதுனால நமக்கு பாயிண்டில் 2 டிஃபரன்ஸ் வரும்னு வச்சுக்கோங்க. அப்போ ரூட் 15 வேல்யூ 3.8 வரும்னு வச்சுக்கோங்க. அப்போ ரூட் 14 வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், ஒரு 2 குறையலாம் இல்லாட்டி 1 குறையலாம். அப்போ அப்ராக்சிமேட்டாக இதோட வேல்யூ நமக்கு என்ன வரும்னாக்க 3.7172 அந்த மாதிரி சம்திங் வரும். இந்த மாதிரி ஆன்சரை நீங்கள் எங்கே பார்த்தாலும் அதுக்கு நீங்கள் டிக் போட்டுக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். இதுக்கு வந்து நம்ம அப்ராக்சிமேட் தான் கண்டுபிடிக்க முடியும், அக்யூரேட்டாலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எக்ஸாம்லேயும் கொஞ்சம் ஈஸியாக தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து எதில் லை ஆகுதுன்னு நீங்கள் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னாக்கா அப்ராக்சிமேஷன் நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம், சரியா? இப்போ செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் 7 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா ஸ்கொயர் ரூட் போடணும் இல்லையா.
ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் 1/12. என்னுங்கிறது இப்போ நமக்கு 7 ஸ்கொயர்னால் 49 வந்துடும், மைனஸ் 1/12 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 மைனஸ் 1ங்கிறது 48/12. இது உதவு கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன வரும், 4 வரும். ஸோ ரூட் 4 வேல்யூ நமக்கு அக்யூரேட்டாக ஆன்சர் தெரியும் இல்லையா, இதோட வேல்யூ நமக்கு 2. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது, பி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள். த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 11 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் 1/12 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னுங்கிறது வந்து 11, 11 ஸ்கொயர் மைனஸ் 1/12 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 மைனஸ் 1/12 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 120/12 கேன்சல் பண்ணுன்னா 10. ஸோ ரூட் 10 வேல்யூ இப்போ நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும், சரியா? இப்போ ரூட் 10 என்ன வேல்யூ மேடம் வரும்? கண்டிப்பாக இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறதுனால இந்த 10 ஆப்ஷனும் வராது, 8 ஆப்ஷனும் வராது. நமக்கு இந்த ரெண்டு ஆன்சருக்குள்ளே தான் ஏதோ ஒன்று வரப்போகுது, சரியா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம ஷார்ட்கட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி போட வேண்டியதுதான். ரூட் 1 ரூட் 4 வந்து 2, ரூட் 9 3, ரூட் 16 4, ரூட் 25 வந்து எனக்கு 5. இப்போ எனக்கு ரூட் 10 கிடைக்கணும் இல்லையா? அப்போ ரூட் 10ங்கிறது எது ரெண்டுத்துக்கும் நடுவில் லை ஆகுதுன்னு பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் நடுவில். அப்போ ஆன்சர் நமக்கு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வரப்போகுது. இப்போ ரூட் 9 வேல்யூ 3, இப்போ இதுக்கு அடுத்த நம்பரே ரூட் 10 இல்லையா? அப்போ இதோட ஆன்சர் நமக்கு எப்படி வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது? 3.1 வரலாம், இல்லை 3.2 அப்படின்னு வரலாம். இவ்வளோதான் நமக்கு வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம ஆன்சரில் பாருங்கள், 3.16 ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, 3.46 ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வராது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக போடணும். ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாமில் டைம் சுத்தமாக இருக்காது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கெலாம். நீங்கள் இந்த மாதிரி தான் அப்ராக்சிமேஷன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஃபோர்த்து க்வெஸ்சன் பாருங்கள், வேரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ்னால் ஸ்கொயர் ரூட் வராது, ஈஸின்னு அர்த்தம், சரியா? த வேரியன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 8 நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபோர்த்து க்வெஸ்சன் பார்ப்போம். வேரியன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 8 நேச்சுரல் நம்பர்ஸ்னால் வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா என் ஸ்கொயர் மைனஸ் 1/12. என்னுங்கிறது 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 8 ஸ்கொயர் மைனஸ் 1/12, 64 மைனஸ் 1/12 வரும். ஸோ 63/12 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ 63 12 வந்து கேன்சல் பண்ண முடியாது, இது நீங்கள் கண்டிப்பாக டெசிமலில் மாற்றி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ 60 5 டைம்ஸ் வருமா? இப்போ பாக்கி இதில் எத்தனை இருக்கும், 3 இருக்கும். அப்போ 13 வரும், பாயிண்ட் வச்சுருவோமா? 30 எத்தனை டைம்ஸ் வரும், 12 2 டைம்ஸ் வரும். பாக்கி எத்தனை இருக்கும் நமக்கு, 6 இருக்கும், 60. ஸோ 5 டைம்ஸ், ஸோ 5.25 தான் இதோட ஆன்சர். இது சாதாரண ஃப்ராக்ஷன், இதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து டெசிமலில் மாற்றிக்கலாம், சரியா? ஸோ 5.25 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ ஏ ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டு. புரிஞ்சுதா உங்களுக்கு, கிளியரா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், லாஸ்ட் க்வெஸ்சன். த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 நேச்சுரல் நம்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க. இந்த சமயம் பாருங்கள், இந்த சம நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கூடயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னு கேட்டிருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் கண்டிப்பாக போடணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 கொடுத்துருக்காங்க. 6² - 1/12, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 - 1/12 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 35/12 அப்படின்னு வரும். இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ நீங்கள் 35/12 முதல்ல டெசிமலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரூட் எடுக்கணும், சரியா? இப்போ 35 வந்து டெசிமலுக்கு மாற்றணுன்னா என்ன வரும், 35 இங்கே 12 போடுவீங்களா? ஸோ எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வருமா? 2 டைம்ஸ் போட்டோன்னா 24 வரும், 11 வரும், 0 போடுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து எத்தனை டைம்ஸ் வரும் நமக்கு, 9 டைம்ஸ் வருமா? 9 × 2 = 18, 1 - 9 = 9 + 1 = 10. ஸோ பாக்கி வந்து 20 வரும், 20 1 டைம் போடுவீங்க, 12 இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ 2.91 அப்படின்னு கிடைக்குது நமக்கு, இங்கே 2.91 கிடைக்குது. இப்போ 2.91 இது வந்து அப்ராக்சிமேட்டாக நமக்கு ரூட் 3 அர்த்தம். நமக்கு ஆல்ரெடி ரூட் 3 வேல்யூலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ரூட் 2 அப்படின்னா ஒரு 4 வேல்யூவை மனப்பாடம் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா? ரூட் 2 வேல்யூ 1.414,
ரூட் த்ரீயோட வேல்யூ 1.732 இந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரூட் ஃபைவோட வேல்யூ 2.236 இந்த மூணு வேல்யூவை வந்து மனப்பாடம் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ இது வந்து ரூட் த்ரீ கிடையாது, ரூட் 2.91 கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லையா, அப்போ கண்டிப்பாக இந்த வேல்யூ அக்யூரட்டாக வராது, இதை விட கொஞ்சம் கம்மியாக வரும். 1.73 வராது, 1.71 அந்த மாதிரி சம்திங் வரும் சரியா. ஸோ இதோட ஆன்சர் அப்படி எங்கே இருக்குன்னு பாருங்கள், க்வெஸ்சனில் 1.71 இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு வந்து கரெக்டான